வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதப்பாண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அதன் பக்கத்தில் அவ்வையாரம்மன் கோயில்னு இருக்குது. அங்கே ஆடி மாதத்தில் வந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பெண்கள் வந்து அங்கே போய் கொழுக்கட்டை செய்து வழிபாடு செய்வாங்க. உப்பு போடாத வெள்ளை கொழுக்கட்டையும் சர்க்கரை கொழுக்கட்டையும் செய்வாங்க. இப்போ சர்க்கரை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசியை வந்து நம்ம கல் பார்த்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் செய்ததுனால ஒரு கப்பு பச்சரிசியை வீட்டிலே திரிச்சிட்டேன். அது கூட நான் வந்து சுக்கும் ஏலக்காய் போட்டே திரித்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோன்னா அதுக்கு பாதி சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் சர்க்கரை போட்டுக்கலாம். தேங்காய், இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காவையும் சுக்கையும் பொடிச்சு போட்டுக்கலாம். நான் மாவில் போட்டிருக்கிறதுனால நான் இதில் போடலை. நல்லா பிசைஞ்சிக்காங்க. கட்டியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்காங்க. இது தண்ணியே சேர்க்கப்படாது. நம்ம சர்க்கரையும் வெள்ளத்துலையும் அப்படியே தேங்காவும் சர்க்கரையும் சேர்ந்து வரும்போது தண்ணி கட்டி மாதிரியே வந்துடும். நம்ம இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். மாவு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கு பாருங்க. இப்படி நம்ம கொழுக்கட்டை மாதிரி இந்த மாவை உருட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு தான் போடணும். உடனே கிளறி ஒன்றும் கொடுத்துடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ லேசாக இப்போ பிரட்டி போடலாம். பார்த்து பிரட்டி போடுங்க. அவ்வையாரம்மன் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொழுக்கட்டை அவிச்ச தண்ணி எல்லாம் இருக்கும். இதில் நமக்கு சர்க்கரை பத்தலைன்னா கொஞ்சம் சர்க்கரையும் தேங்காவும் போட்டு குடிக்கலாம். அவ்வையாருக்குன்னு கோயில் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான். அதனால் இந்த ஆடி மாதம் பெண்கள் கூட்டமாட்டு சேர்ந்து போய் அங்கே போய் கொழுக்கட்டை அவிச்சு அம்மனை வழிபட்டு வருது ரொம்ப சிறப்பு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அவ்வையாரம்மன் கொழுக்கட்டை செய்து எப்படின்னு நான் காட்டியிருக்கேன். நீங்களும் இதை செய்து அம்மனை வழிபடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.